அற்புதமான களிமண்ணால் பிடிக்கப்பட்டவன். நெருப்பு களிமண்ணுக்கு மரியாதை செய்வதால் அதெல்லாம் கூடாது. எகத்தாலும் பேசினான், அல்லாஹ்வை மறுத்து பேசினான், கட்டுப்பட மறுத்தான். மலக்குமாரின் சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டான், அல்லாஹ்வின் பழிப்பிற்குரியவனாக ஆனான். அப்ப சமதப்படுத்தான், நான் எப்படி அல்லாஹ்வின் நெருக்கத்திலிருந்து தூரமானேனோ அப்படி எல்லாரையும் வழி எடுக்கணும். இவங்க யாரும் அல்லாஹ் பக்கம் நெருங்கிட கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடு போனா நம்ம அவனுக்கு மன வைத்தியை தூண்டுவோம். பெரியோர்கள் கடைபிடிக்கப்படுகிற வழிமுறை இதெல்லாம் நான் பார்க்க தயார் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எல்லாம் ஏகரை மனைவி மகத்தான கிருப்பையினால் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாள் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகங்களையும் அளப்பரிய அவர்களின் இறை பக்தியையும் நினைவு கூறுவதாக அமைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் வழங்கியிருக்கிறார். மனித சமூகம் முழுமைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னோடியாக இமாம் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னி ஜாஅலுக லின்நாஸி இமாமாம், இப்ராஹிமே முழு மனித சமூகத்திற்கும் உங்களை இமாமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற ஒரு சிறப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே அவரிடத்தில் காணப்பட்ட பிரத்யேகமான பண்புகளை குறிப்பிட்டு சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறார். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அவர் ஒரு சமுதாயமாகவே இருந்தார், எண்ணிக்கையில் அவர் ஒரு நபர் தான், ஆனால் அவர் மக்கள் மத்தியில் ஆற்றிய பணி, மக்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்திய பொழுது அதை எதிர்கொண்ட விதம், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவனித்து அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார். அவர் எண்ணிக்கையில் ஒரு நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் உம்மத் காணித்தல் இல்லாஹி, அல்லாஹ் எதை சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவதாக இருந்தார். இதெல்லாம் இறைவனின் புகழாரம். இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் காணப்பட்ட பண்புகளை பற்றி திருக்குர்ஆனில் இது போன்ற ஏராளமான இடங்கள். நீங்கள் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான ஹாஜிகள் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்து குழுவில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றித்தான் அந்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய ஹாஜிகள் சபா மர்வா குடும்பத்திலே சஹீஹ் செய்வார்கள். அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாரின் செயல்பாட்டை வணக்க வழிபாடாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்த பொழுது எங்கெல்லாம் நின்று அந்த காபத்துல்லாவை எழுப்பினாரோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லி இப்ராஹிம் அவர்கள் நின்ற இடம் காபத்துல்லாவை எழுப்பும் பொழுது கட்டும் பொழுது நாலு உடைகளையும் நின்றுதான காபத்துல்லாவை கட்ட முடியும். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டி அமைப்பதற்காக எங்கே நின்றாரோ அதை தொழுமிடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குமாறு அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான். வத்தகிரூ மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் எங்கே நின்று காபத்துல்லாவை கட்டினாரோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ யார் யாரெல்லாம் உம்ராவிற்கு செல்கிறார்களோ அவர்களின் வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமான தலையாய ஒரு அம்சம் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தில் கண்டிப்பாக இரண்டரக்கால் தொழ வேண்டும். இது ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறார். உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இதை வழிபாடாக வணக்கமாக அமைத்து தந்திருக்கிறார். அப்ப ஹஜ்ஜில்
லட்சக்கணக்கான ஹாஜிகள் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகள், ஜப்ரத்துல் அம்மப்பா என்கிற இடத்துல ஹாஜிகள் கல்லறிவார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் செயல்பாட்டை பிரதிபலிப்பாக உண்டு. அவ்வளவுமே ஹாஜிகளும் சரி, இன்றைக்கு உள்ளூரில் ஹாஜிகள் அல்லாத தங்களுடைய சொந்த நாட்டில் இருப்பவர்களும் சரி, வசதி வாய்ப்புள்ளவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் என்றவர்கள், ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுக்கிறார்கள். உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் குர்பானி என்கிற இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகிறார்கள். இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதின் பின்னணியிலையும் யார் இருக்கிறார்கள்? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுள்ளாஹி தம்முடைய மகனை அறுத்து வழியிடுமாறு சொன்னார். அதற்கு முன் வந்தார் அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலை பார்த்து நாம் எதை சொன்னாலும் கேட்கிறார், நாம் எதை சொன்னாலும் ஏன் எதற்கு என்று நம்மிடத்தில் கேள்வி எழுப்புவதில்லை, கட்டுப்படுகிறார். இப்ராஹிமே உங்களை நாம் சோதித்தோம், உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பறியிட வேண்டிய அவசியம் இல்லை, இதோ இந்த பிராணியை நீங்கள் அறுத்து பறியிடுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது குர்பானி. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய பிள்ளையை அறுப்பதற்கு பதிலாக அல்லாஹ் சொன்னால் ஒரு பிராணியை அறுத்தார்கள், அல்லாஹ் கொடுத்த பிராணியை அறுத்தார்கள். இப்ப அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் உலகளாவிய அளவில் உள்ள முஸ்லிம்கள் குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டையும் நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம். இப்படி பல்வேறு வணக்க வழிபாடுகளிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நமக்கு வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறார். இதுவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. அவ்வளவுமே நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த இன்னொரு இணை தூதரை பின்பற்றுமாறு சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க, இவரை ஃபாலோ பண்ணுங்க நல்லா சொல்லவே இல்லை. இப்ராஹிம் நபி சொல்கிறார் அவரை மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்தான் இந்த ஏகத்துவத்தை சொன்னதில் உங்களுக்கு முன்னோடி அவரை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று நபி அல்லாஹிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இன்னும் பல நேரங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்ல சொல்கிறான், குல் நபியே நீங்க அதை சொல்லுங்கள், இன்னனி ஹதானி, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான், இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையை நோக்கி என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான், தீனன் கியமம், இது சரியான மார்க்கம், சீரான மார்க்கம், யாருடைய மார்க்கம், மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமின் மார்க்கம் இது, இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார். அப்ப நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன இடத்தில், இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் பரப்புங்கள் என்று சொன்ன இடத்தில், இது இப்ராஹிமின் மார்க்கம் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இது? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா இறை தூதர்களும் ஏகத்துவத்தை சொன்னார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொன்னதில் உச்சம் தொட்ட காரணத்தினால் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் இப்ராஹிமின் மார்க்கம் என்று புகழாக சொல்லுகிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபியை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லலை, நாமும் இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியோ, அல்லாஹ்வின் தூதரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டுமோ, அல்லாஹ்வின் தூதரை நாம் எப்படி நேசிக்க வேண்டுமோ, அதுபோல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், இப்ராஹிம் நபியையும் நாம் பின்பற்ற வேண்டும், இப்ராஹிம் நபியும் நமக்கு ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்து ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலேயும் அவரோடு இருந்த மூமின்களிடத்திலேயும் உங்களுக்கு அடைய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் சாதாரண ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் ரோல் மாடல், முன்மாதிரி. எதில் முன்மாதிரி? முன்மாதிரி என்றால் எல்லாவற்றிலும் இப்ராஹிம் நபி முன்மாதிரியாக திகழ்கிறார். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்க இயலும். ஒரு குடும்ப தலைவராக,
தம்முடைய பிள்ளையை எப்படி வளர்த்தெடுத்தார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்பாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக தம்முடைய மனைவியை எப்படி இந்த மார்க்க பற்றோடு வளர்த்தெடுத்தார்கள், அல்லாஹிற்காக, அல்லாஹின் மார்க்கத்திற்காக என்று சொல்கின்ற பொழுது எதை செய்வதற்கும் தயார் என்று ஒரு குடும்பம் முன்வர வேண்டும் என்றால் அதில் குடும்ப தலைவரின் பங்கு அளப்பரியது அல்லவா? அருக்கன் ஒன்று கேட்கிறார் பிள்ளைகிட்ட, யா புனைய இன்னி அராபில் மனாபி அன்னி அதுபக்க சந்தூர் மாதா தரான், எனது அருமை மகனே, கனவில் உன்னை அறுப்பது போன்று நான் கண்டேன், மாதா தரா நீ என்னப்பா நினைக்கிற சொல்லு, செய்யலாமா? அல்லாஹின் உத்தரவுங்கிறத கருத்தில் கொண்டு சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு கனவுல காட்டியிருக்கிறான், உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்திருக்கிறது, இது அல்லாஹ் சொன்னதாகத்தான் தெரிகிறது, நீ என்னப்பா நினைக்கிற அறுக்கலாமான்னு கேட்கிற புள்ள என்ன பதில் சொன்னாரே, ஒரு வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பதில் சொல்கிறாள், அல்லாஹ்வுடைய உத்தரவா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுல எதுக்கு கேட்டு கேட்கறீங்க, இறைவனின் உத்தரவு என்னவோ அதை நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையாளனாக பார்ப்பீங்க, நான் மிரண்டு ஓட மாட்டேன், இறை உத்தரவை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், செய்யுங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு செய்கின்றாய், எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதல். இதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் பங்களிப்பு இல்லாமல் இருக்குமா? ஒரு பிள்ளையிடமிருந்து இப்படிப்பட்ட பதில் வருகிறது என்றால் ஒரு தந்தையாக இப்ராஹிம் நபியின் வளர்ப்பு அப்படி இருக்கின்றது. இதில் நமக்கு ஒரு சிறந்த முன்னால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் அப்படி கேட்டால் நினைக்கும் நடக்குமா? அப்ப மகளே, உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கட்டப்பா, நீ என்னப்பா நினைக்கிறேன், ஒன்னும் பதில் எப்படி வரும், கனவு கண்டீங்களா, அதோட முடியும், கனவு தானே, வேலையை பார்த்து போங்க, எதுக்கு அதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இப்படி கேட்போம், அல்லது நமக்கு மேல தான் நீங்க, நானும் தான் கனவு கண்டேன் உங்களை அறுக்கிற மாதிரி, நீங்க என்ன சொல்றீங்க வாப்பா, பதில் வருமா வராத? இன்றைக்குள்ள தலைமுறை அப்படி இருக்கிறது, நம்முடைய வளர்ப்பு நாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்கிறோம் என்பதில் அந்த பதில் அடங்கியிருக்கிறது. இது நம் வேடிக்கையாக சொன்னாலும் யதார்த்த நிலையை நீங்க பார்க்கணும், பிள்ளைகள் இருந்து அப்படி பதில் வரும். குடும்பத்தார பாலைவனத்துல கொண்டு போய் விடுறார், அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிமே உங்க மனைவி மக்களை பாலைவனத்துல கொண்டு போய் விடுங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், பாலைவனத்துல போய் விட்டார், விட்டுட்டு மனைவி ரெண்டு வாரத்தை பேசணும்ல, பேசவே இல்லை, மனைவியை கூட்டு போறாரு, பிள்ளையை கூட்டு போறாரு, பாலைவனத்துல விடுறாரு, மறு பேச்சு பேசாம வந்துடுறாரு, கிளம்புறாரு, அவங்க மனைவி அழைக்கிறாங்க, யா இப்ராஹிம் ஐந்த தந்தகம், இப்ராஹிம் எங்க போறீங்க, உங்க கூட தானே வந்தோம், சேர்ந்து வந்தோம், திடீர்னு அப்போடு விட்டு நீ எங்கேயோ கிளம்பி போறீங்க, எங்க போறீங்க, அவர் ஒண்ணுமே சொல்லலை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மனைவியார் கேட்டதற்கு பிறகும் பதில் இல்லை, அமைதியாகவே நிற்கிறார். அவங்க மனைவியார் தான் கேட்கிறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, படைத்த இறைவன் இதை உங்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹின் கட்டளையா இது, இப்படி கேட்டதற்கு மாத்திரம் பதில் வந்தது, ஆ அல்லாஹின் உத்தரவே, உடனே அவங்க மனைவி பதில் சொன்னார்கள், இதன் லாயு வையோனா, அப்படி என்றால் அந்த இறைவன் எங்களை கைவிட மாட்டான், நீங்க கலந்துங்க, நீங்க போங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு தானே. அப்ப ஒரு மனைவியிடமிருந்து இப்படி பதில் வர வேண்டும் என்றால் நீங்க பாருங்க, பாலைவனம், குடிக்க தண்ணி இல்லை, தங்குவதற்கு வசிப்பிடம் இல்லை, உதவி செய்வதற்கு ஆபத்து என்று கலறினால், ஆபத்து என்று யாரையும் அழைத்தால் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு இப்ராஹிம் நபி போறாங்க, அவங்க மனைவியார் சொல்கிறார்கள், இது இறைவனின் உத்தரவு என்றால் நீங்க கிளம்புங்க, அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவார், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த பதில் ஒரு மனைவியின் வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் தம்முடைய மனைவியை இஸ்லாமிய வாழ்க்கைப்படி ஒரு கணவனாக எத்தனை அறிவுரைகளை சொல்லி வளர்த்துருவார், எந்த அளவுக்கு மார்க்க பற்றுடன் தம்முடைய குடும்ப அமைப்பை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். நம்ம குடும்பத்துல மனைவி பாலைவனத்தில் எல்லாம் விட வேண்டியதில்லை, இப்ப பிறந்தாத்திலிருந்து வந்தோம், குடும்பத்தோட வந்திருப்போம், சொல்லாம குலாம போயிட்டோம்னா ஊர்ல என்னவாகும், சொல்லாம குலாம் அப்படியே விட்டுட்டு உங்க மனைவியை விட்டு பிள்ளைய விட்டு போறீங்க, நடக்குமா? வீட்டுக்கு வந்தவுடனே நீ எல்லாம் ஒரு மனுஷன, உன நம்பித்தானே வந்தோம், ஒரு பேச்சு பேசல, ஒரு போன் இல்லை, ஒரு தகவல் இல்லை, வரும்போது எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு இப்படி விட்டு போயிட்டீங்க,
இனிமே உங்களை கூட வாசுறதுக்கு நான் தயார் இல்லை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அவ்வளவுதான், உங்களுக்கு பெருநாளுக்கு பட்டினிங்குவாங்க. பெருநாளுக்கு பிரியாணி கிடையாது, சோறும் கிடையாது, நடக்குமா இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை விட அல்லாஹ்வின் உத்தரவு என்று வருகின்ற பொழுது இறைவனின் உத்தரவிற்கு எப்படி செவிப்படுத்த வேண்டும் என்பதில், அல்லாஹ்வின் உத்தரவுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதில் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த கணவனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த குடும்பம். அதில் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம், அல்லாஹ்வின் உத்தரவு என்று உறுதியானதற்கு பிறகு அதற்கு கட்டுப்படுவதில் மனோயிச்சைக்கு புரியும் இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் நமக்கு இப்ராஹிமுடைய வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம். அல்லாஹ் சொல்லிட்டானால் அதை நம்ம கட்டுப்படணும். எப்படி கட்டுப்படணும்? மனோயிச்சைக்கு இடம் தரக்கூடாது. மனோயிச்சைக்கு இடம் தருதுன்னா என்ன? பொதுவா இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விவகாரம் என்று வருகின்ற பொழுது சைத்தான் குறுக்க வருவோம், பல்வேறு தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவார், மனதில் பல்வேறு இச்சைகளை உண்டாக்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட விடாம தடுப்பான். அதான் சைத்தானின் மனவீச்சை. அது போன்ற மனவீச்சைகளுக்கு இடம் கொடுக்காம அல்லாஹ்வின் உத்தரவுக்கு கட்டுப்படணும். இதுதான் இப்ராஹிம் சிறந்த முன்மாதிரியா இருக்கார். பிள்ளை அறுக்கணும்னு சொன்ன பொழுது மனவீச்சைக்கு இடம் கொடுத்திருந்தால் எப்படி யோசித்திருப்பார்? பிள்ளை அறுக்கிறதுலாம் ஒரு உத்தரவா? இதை போய் அல்லாஹ் சொல்லலாமா? டெஸ்டுக்கு ஒரு அளவு இல்லையா? அல்லாஹ் சோதிக்கணும்னா இப்படியா சோதிக்கணும்? எனக்கு நோயை கொடுத்து சோதிக்க வேண்டியதானே, என் பிள்ளையே அல்லாஹ் அறுக்க சொல்றான்னு கேட்கலாம்ல. கேட்டாங்களா? அப்படி கேட்டார்களா? அப்படி யோசித்தார்களா? அல்லாஹ் சொல்லிட்டானா மனோயிச்சைக்கு இடம் கிடையாது. மனோயிச்சை தூக்கி தூர ஏறி குடும்பத்தை பாலைவனத்துல கொண்டு போய் விட சூழ்நான் அல்லவா? இப்ராஹிம் பண்ணி யோசிச்சாங்களா? அங்க கொண்டு போய் அல்லாஹ் உடல் சூழானே நம்ம மனைவி என்ன செய்வாங்க, புள்ள என்ன செய்வோம், குடிக்க தண்ணி இருக்கா, துணைக்கு ஆள் இருக்கா, யாருமே இல்லை, எப்படி விட்டு வர முடியும்? இது என்ன இறைவனின் உத்தரவு? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா யோசிச்சாங்களா? யோசிக்கவில்லை. காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவு என்று உறுதியானதற்கு பிறகு மனோவைச்சைக்கு இடம் தர மாட்டார், இடம் கொடுக்கல. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிறார். எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், நம்ம ஒரு உத்தரவை, ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால் மனவைச்சிக்கு இடம் தராமல் கட்டுப்படுகிறார். அப்படி கட்டுப்படணும். இது இப்ராஹிம்களை மாத்திரம் கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இல்லை, மோமின்கள் நமக்கும் அல்லாஹினை திருக்குறளில் சொல்கிறார். இந்த அம்சம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் மோமின்களே அல்ல, இறை நம்பிக்கையாளர்களே அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், நபியே உமது இறைவனின் மீது ஆணையாக இவர்கள்லாம் ஈமான்தாரிகளாக ஆகவே மாட்டார்கள். எதுவரையிலையும் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை நீதிபதியாக்கி நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனதில் எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காம முழுமையாக கட்டுப்படாதவரை இவர்கள் மூமின்களாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்கு குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிற உத்தரவில் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நபி இடத்துல மார்க்க தீர்ப்பு கேட்கணுமா? நபி மார்க்க தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு மனவீச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, முழுமையாக கட்டுப்படணும். சமயம்னா அத்தனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று வந்துடணும். அப்படி வந்தால் தான் நம்ம மோமியங்கள், இல்லை என்றால் மோமியங்களே அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து மனவீச்சைக்கு இடம் கொடுக்காம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பை நாம் வளர்க்கணும். அந்த பண்பில் நாம் இருக்கிறோமான்னு யோசிப்பாங்க. தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் மனவீச்சை குறுக்கே வருகிறது. தர்மம் பண்றதால் காசு பணம் மொத்தம் காசு பணம் குறையுமே, நமக்கே நிறைய தேவை இருக்கே, நமக்கே நிறைய நெருக்கடி இருக்கே. ஏதாவது ஒரு அறிவிப்பு செஞ்சு கையில ஒரு 50 ரூபாய் இருக்கும், எடுத்து போடலாம் நினைக்கும் போதே சைத்தா கொடுக்க வருவோம். 50 ரூபாய் போட போறிய, யோசிச்சு பார்ப்பா உனக்கு செலவு இருக்கா இல்லையா, மாசம் லாஸ்ட் எவ்வளவு நெருக்கடி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, பலதையும் காட்டி அதை மனவீச்சை மனவீச்சையை காட்டி தர்மம் செய்வதிலிருந்து நம்மளை பின்வாங்க வைக்கிறது. தர்மம் பண்ணாத
பின்னால பார்த்துக்கலாம். சைத்தன் தூண்டுகிறானா இல்லையா? தர்மம் செய்ய முன்வருகின்ற பொழுது சைத்தன் தூண்ட வரலாம், மனோ இச்சை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வருகிறது. ஒரு வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவோம், பள்ளிவாசல் குழப்பை அதிகப்படுத்துவோம்னா இளைஞர்களுக்கு சைத்தான் வரும். அப்படி என்னப்போ உனக்கு வயசாயிருச்சு, ஏன் அவ்வளோ பெரிய வயசா? அதெல்லாம் பின்னால 60 வயசுக்கு மேல வரும்போது பார்த்துக்கலாமா? இப்ப எதுக்கு பள்ளிவாசல், இப்ப எதுக்கு தொழுகை? அதெல்லாம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம், சைத்தான் வர்றானா இல்லையா? இது போல் முன்கொட்டிலையும் அல்லாஹ் சொன்னதின்படி, தூதர் சொன்னதின்படி நடக்கணும்னு வரும்பொழுது, கல்யாணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், வரதட்சணை இருக்கக்கூடாது, பெண் வீட்டு விருந்து இருக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும், இதுதான் நபியல்லாஹி சொன்னது என்று வரும் பொழுது அதெல்லாம் சரி, இப்ப நடைமுறைக்கு சாத்தியமானு யோசிப்பார். இப்படி பண்ணா சொந்த பந்தங்கள் வருவாங்களா? உன் மாமன் வருவார, மச்சாம் வருவார, சொந்த பந்தத்தை எப்பா பகைக்கிற சைத்தா வர்றானா? அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவை கடைபிடிக்க முன் வரும்போது சைத்தா கூட வரும், மனவைச்சியை தூண்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட விடாமல் ஆக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறார். ஒவ்வொன்றிலையும் ஹலால் ஹராமை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஹலால் ஹராம பேணணும்னு வந்தா சைத்தா கூட வரும். இப்படிலாம் சம்பாதிச்சா நீ என்னைக்கு சம்பாதிச்சு, நீ என்னைக்கு பணக்காரன் ஆகும் போற, அதை கேட்டா வட்டிங்கிற வேண்டாம்ங்கிற, இது இது கூடாதுங்கிற, அது ஹராம்ங்கிற, ஊர் உலகத்துல மற்றவங்களாம் காசு கூட சம்பாதிக்கலையா, நீ மட்டும் ஹலால் 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 பார்த்து என்னென்ன சாதிக்க போற, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றானா இல்லையா? அப்ப யோசிச்சு பார்க்கணும், செய்தான் எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நமக்கு மனவைச்சியை தூண்டுகிறானோ அந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும், இது செய்தானின் வேலை. நான் இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொண்டவன், மனவைச்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று வரணும். செய்தான் தாங்க அப்படி யோசிச்சால் அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி கட்டுப்படணும்னு யோசிக்கணும். அதான் இப்ராஹிம் நபியின் மார்க்கம், எப்படி கட்டுப்படாம இருக்கிறது, இதை எப்படி விடுறது, இதை எப்படி புறக்கணிக்கிறது, அப்படி யோசிக்க கூடாது. அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டால் இப்லீஸுக்கு, ஆரம்பத்தில் மலக்குமார்களின் சபையில் இருந்தான், அல்லாஹ்வோட நெருக்கத்தில் இருந்தான், ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அவங்களுக்கு மரியாதை பண்ணுன்னு அல்லாஹ் சொன்னான், சொன்னவனே கேட்டிருந்தால் பெரிய ஆளா இருப்பான், மலக்குமார்களின் சபையில் அவன் நீடித்து இருப்பான், சொன்னவனே கேட்கல. சைத்தா யோசிக்கலாம், இவருக்கு போய் நம்ம மரியாதை பண்ணணுமா? அவர் யாரு, நம்ம யாரு, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவர் ஸ்டேட்டஸ் என்ன? எது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு யோசிக்கிறது. எப்படி கட்டுப்படணும்னு யோசிச்சா இப்ராஹிம் நபியின் மார்க்கம், கட்டுப்படக்கூடாது என்பதற்காக யோசிப்பது. அவர் யாரு, நம்ம யாரு, அவர் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் ஸ்டேட்டஸ் என்ன? நான் நெருப்பால் பிடிக்கப்பட்டவன், அவர் அற்புதமான களிமண்ணால் பிடிக்கப்பட்டவன், நெருப்பு களிமண்ணுக்கு மரியாதை செய்வதால் அதெல்லாம் கூடாதுன்னு எகத்தாலும் பேசினான், அல்லாஹ்வை மறுத்து பேசினான், கட்டுப்பட மறுத்தார், மலக்குமார்களின் சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார், அல்லாஹ்வின் பழிப்பிற்குரியவனாக ஆனான். அப்ப சபலப்படுத்தான், நான் எப்படி அல்லாஹ்வின் நெருக்கத்திலிருந்து தூரமானேனோ அது கூட எல்லாரையும் வழிநடத்தணும். இவங்க யாரும் அல்லாஹ் பக்கம் நெருங்கிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு போனா நம்ம அவனுக்கு மனவைச்சியை தூண்டுவோம். இதான் சைத்தானின் வழிமுறை. அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி எதில் என்றால், மனவைச்சைக்கு இடம் கொடுக்காம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ் சொல்லிக்கிறான், பிள்ளை யாருன்னு சொன்னாலும் தயார், என் மனவைச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் சொன்னான் பார்க்கணும். நபிகள் நாயகம் சொன்னார்களா, அவ்வளவு, அல்லாஹும் ரசூலும் சொல்லிவிட்டால் ஊர் என்ன சொன்னாலும் எனக்கு பெருசு இல்லை, உலகத்தை நான் பார்க்க மாட்டேன், சொந்த பந்தங்களை பார்க்க மாட்டேன், ஜமாத்தார்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகிற வழிமுறை இதையெல்லாம் நான் பார்க்க தயாரில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா, ரசூல் சொல்லிவிட்டால் சமீனா அத்தானா, இதுதான் இப்ராஹிம் நபியுடைய பண்பு. இந்த பண்பை முஸ்லிம்கள் நாம் அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஹஜ்ஜு பெருநாளில் நாம் கொண்டாடுவதற்கு ஒரு அர்த்தமானதா நம்மை பல குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவோம். குர்பானினா வெறும் மாட்டை அறுப்பதால், மாட்டை அறுப்பதால் இப்ராஹிம் நபி நினைச்சு பார்க்கணும், யாருலா நீ சொன்னங்கிறதுனால என் பிள்ளைய நான் அறுக்க வந்தேன், வேண்டாம்னால தான் விட்டேன், நீ யார்தான் ஒரு பிராணியை கொடுத்து அருன்னு சொன்ன அதனால அறுத்தேன். இது இப்ராஹிம் நபி பாணி. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், யாருன்னா நீ சொன்னதுனால தான் இந்த ஆட்டை அறுக்கிறேன், ஊரை நான் பார்க்க தயாரில்லை,
உலகத்தை பார்க்க தயார் இல்லை, என் மனவெச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் வரணும். அப்படி வருகின்ற பொழுதுதான் உண்மையில் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களாக ஆவோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுக்குள்ளான நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். பெருநாள் தினத்தில் அதிகம் அதிகமாக நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கும் நம்முடைய நெருங்கிய தகுதி உடையவர்களுக்கும் பொருளாதாரத்திலிருந்து நாம் நம்மால் இயன்றதை தர்மம் செய்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பெருநாளை நாம் அமைத்துக் கொள்ளணும். அதுபோல் கேளிக்கை என்கிற பெண்ணை வேகமா பைக்கில் போறது வர்றது, சில ஊர்கள் எல்லாம் பார்க்கணும், சில பகுதிகள் எல்லாம் பார்க்கணும். பெருநாள் மகிழ்ச்சியா இருக்கணும், பைக் எடுத்துக்கிட்டு போறது, ஒரு ரெண் வர்றது, வர போறவங்களை அச்சுறுத்துறது, மிரட்டுறது, இதுவெல்லாம் பெருநாள் கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்தவரை பெருநாள்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறும். நம்ம பெருநாள்ல தான் அல்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தந்திருக்கோம். நீங்க ஏழைய பண்டிகைகளை எடுத்துக்கொண்டால் பட்டாசு வியாபாரம் நடக்கும், பெரும்பெரும் பணம் முதலாளிகள் லாபம் பெறுவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கொண்டாடுகிற வலியுறுத்துகிற இந்த ஹஜ்ஜி பெருநாள்ல ஆடு மாடுகளை வாங்குறோம், விவசாயிகள் பயன்படுவாங்க. அதற்கு தீனி போடுவதற்கு புல்லு ஏழைய தீனிகளை வாங்குறோம், விவசாயிகள் பயன்படுவார்கள். அப்ப ஏழை எளிய மக்கள் அந்த ஆட்டை அறுத்தால் அதன் இறைச்சியை நாமும் உண்டு, சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் பயன்படுவார்கள். அதுதான் இந்த பெருநாளின் நோக்கமாக இருக்கிறமே தவிர வேறு விஷயம் இல்லை. இதை கவனத்தில் கொடுங்க. அதை வலியுறுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.